SPR Market of இந்தியாவின் சிறப்பு பொங்கல் கேஷ்பேக் கொண்டாட்டம். முன்பணத்தில் 25% வரை கேஷ்பேக் பெறுங்கள். கடைகள் ஆரம்ப விலை 50 லட்சம் மட்டுமே. For details, call 9176610666. வணக்கம், செய்தி சுருக்கம். தீவிரமா உளவு பார்த்த திமுக அரசு, ரகசியமா போயிட்டு வந்த கவர்னர். தமிழக அரசுக்கும் கவர்னர் ரவிக்கும் உறவு சரியில்லை. கவர்னர் மீது ஒரு கண் வைத்துள்ளது திமுக அரசு. யாரை சந்திக்கிறார், என்ன பேசுகிறார் என்பதை உளவுத்துறை மூலம் கண்காணிக்கிறது. சமீபத்தில் டெல்லி போன கவர்னர் தமிழக அரசு காருக்கு பதில் தனிப்பட்ட காரை பயன்படுத்தினார். ஒரே ஒரு பாதுகாப்பு அதிகாரியை மட்டுமே அழைத்து சென்றாராம். அவர் எங்கு சென்றார், யாரை சந்தித்தார் என்பது டிரைவருக்கும் பாதுகாப்பு அதிகாரிக்கு மட்டும்தான் தெரியும். திமுக அரசு காதுக்கு போகவில்லை. எங்களுக்கு கவர்னரின் பாதுகாப்பு முக்கியம், எந்த அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாது என டெல்லியில் தமிழக போலீசார் சொன்னாலும் கவர்னர் அதைப்பற்றி கவலைப்படாமல் தன் சந்திப்புகளை ரகசியமாகவே வைத்துள்ளார். அதே சமயம் அவர் மத்திய உள்துறை மற்றும் உளவுத்துறை அதிகாரிகளை சந்தித்ததாக சொல்லப்படுகிறது. தமிழக சட்டம் ஒழுங்குநிலை குறித்து ஆலோசனை நடத்தினாராம். பரிசு தொகுப்பில் கரும்பு தேக்கம், வழியின்றி முழிக்கும் கூட்டுறவு. 1000 ரூபாய் ரொக்கம், 1 கிலோ பச்சரிசி, சர்க்கரை, முழு கரும்பு அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு பெற 13ஆம் தேதி வரை அரசு அவகாசம் வழங்கியது. 6 லட்சம் பேர் வாங்கவில்லை. இவர்கள் நேரில் வந்து கேட்டால் வழங்குமாறு ஊழியர்களை கூட்டுறவு உணவுத்துறை அறிவுறுத்தியது. பலர் ரொக்கத்தை பெற்றுக்கொண்டு கரும்பை வாங்கவில்லை. இதனால் பல டன் கரும்பு தேங்கியது. இதையெல்லாம் இனி என்ன செய்ய வேண்டும் என வழிகாட்டு நெறிமுறை கேட்டு உணவு வழங்கல் கமிஷனருக்கு கூட்டுறவு பதிவாளர் கடிதம் எழுதியுள்ளார். மக்கள் நீதி மய்யம் பாமகவை திமுக கூட்டணிக்கு இழுக்க தமிழகம் வருகிறார் ராகுல். ஏப்ரலில் தமிழகம் வரும் காங்கிரஸ் எம்பி ராகுல் சென்னையில் 2 நாள் தங்கியிருந்து முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க உள்ளார். தமிழக அரசியல் நிலை, பார்லிமென்ட் தேர்தலில் திமுகவிடமிருந்து பெற வேண்டிய தொகுதிகள் குறித்து பேசுகிறார். பாமக தலைவர் அன்புமணி, மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல், விசிக தலைவர் திருமாவளவனையும் சந்திக்கிறார். பாமக மக்கள் நீதி மய்யத்தை திமுக கூட்டணிக்குள் கொண்டுவர ஏற்பாடு செய்ய உள்ளார். மக்கள் திமுகவுக்கு எதிராக மாறி வருவதாக கருதும் அவர் கூட்டணி வலுவாக இருக்க ஆசைப்படுகிறார். அதிமுக பிளவுபட்ட நிலையில் 2 கட்சிகளும் கூட்டணிக்கு வந்தால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என தனக்கு நெருக்கமானவர்களிடம் சொல்கிறாராம் ராகுல். டாஸ்மாக் மது விற்பனையில் காஞ்சிபுரம் சக்கைப்போடு. தமிழகத்தில் 5341 கடைகள் மூலம் டாஸ்மாக் நிறுவனம் பீர், மது வகைகளை விற்பனை செய்கிறது. தினமும் 130 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடக்கிறது. இப்போது மாவட்ட வாரியாக தினமும் நடக்கும் சராசரி மது விற்பனை விவரம் வெளியாகியுள்ளது. இதில் 9 கோடியே 40 லட்சம் ரூபாயுடன் காஞ்சிபுரம் முதலிடத்தில் உள்ளது. இங்கு மட்டும் தினமும் 10500 பெட்டி மது வகை, 5576 பெட்டி பீர் விற்கிறதா. பட்டியலில் 9 கோடியே 7 லட்சம் ரூபாயுடன் சென்னை 2ஆம் இடத்திலும் உள்ளன. 8 கோடியே 61 லட்சம் ரூபாயுடன் கோவை 3ஆம் இடத்திலும் உள்ளன. நீலகிரி கடைசி இடத்தில் உள்ளது. அங்கு 76 கடைகள்தான் உள்ளன. 1 கோடியே 42 லட்சத்திற்கு தினமும் வியாபாரம் நடக்கிறது என டாஸ்மாக் வட்டாரம் கூறியது. பழனி கோவில் கும்பாபிஷேகம், தரிசனம் செய்ய 2000 பேர் தேர்வு. பழனி முருகன் கோவிலில் 27ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. தரிசிக்க விரும்பும் பக்தர்கள் அறநிலையத்துறை இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டது. 51295 பக்தர்கள் விண்ணப்பித்திருந்தனர். இவர்களில் 2000 பேர் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்பட்டனர். உடனடியாக செல்போனுக்கு மெசேஜ், மின்னஞ்சல் அனுப்பப்பட்டது. பக்தர்கள் அடையாள அட்டையுடன் செல்போனுக்கு வந்த மெசேஜை காட்டி வரும் 24ஆம் தேதிக்குள் கோவில் அலுவலகத்தில் டிக்கெட் பெற்றுக் கொள்ளலாம். உறைபனியில் கருகியது ஊட்டி தேயிலை. நீலகிரியில் நிலவும் உறைபனி காரணமாக ஊட்டி குன்னூரில் தேயிலை செடிகள் கருகின. ஊட்டி நகரில் 1.9, தலைக்குந்தா காந்தல் -2, அவலாஞ்சியில் -4 டிகிரி செல்சியஸாக வெப்பநிலை பதிவானது. உறைபனியின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் தேயிலை கருகி தொழிற்சாலைகளுக்கு பசுந்தேயிலையின் வரத்து தொடர்ந்து குறைந்தது. டிசம்பர் 20 14.69 லட்சம் கிலோ தேயிலை வரத்து இருந்தது. இப்போது ஒரே மாதத்தில் 4.28 லட்சம் கிலோவாக வரத்து குறைந்துள்ளது. இதனால் வர்த்தகர்களும் விவசாயிகளும் பாதிக்கப்பட்டனர். 8 பகல் 7 இரவு கொண்டு சுற்றுலா, கோவையிலிருந்து IRCTC ஏற்பாடு. இந்திய ரயில்வே உணவு மற்றும் சுற்றுலா கழகமான IRCTC கோவையிலிருந்து ராஜஸ்தான் வரை சிறப்பு விமான சுற்றுலாவுக்கு மார்ஷில் ஏற்பாடு செய்துள்ளது. அஜ்மீர், புஷ்கர், ஜோத்பூர், ஜெய்ப்பூர் கோட்டை, அரண்மனை, அருங்காட்சியகங்கள், தார் பாலைவனம் போன்ற இடங்களை காணலாம். 7 இரவு 8 பகலை கொண்ட சுற்றுலா இது. 43000 ரூபாய் கட்டணம். இதில் விமான டிக்கெட், தங்கும் வசதி, வாகன வசதி, காலை இரவு உணவு அடங்கும். www.irctctourism.com என்ற இணையதளத்தை பார்த்து முன்பதிவு செய்யலாம் என IRCTC கூறியது.